லைஃப்ல யாராவது நம்மள இன்சல்ட் பண்ணா என்ன செய்யறது அப்படின்னா, இன்சல்ட் பண்ணிட்டு நிறைய பேர் நாசம் போனவங்க இருக்காங்க. இன்சல்ட் பண்றோம்னு சொல்ல யாரும் இன்சல்ட் பார்க்க கூடாது, கௌரவம் பார்த்து திருவிழா போக கூடாது. அதுவும் ஸ்பெஷலா எவனாவது கேனையன் கோனையன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்க பாடுபட்டு உழைச்சி பெரியாள. அவரு வந்து வாழ்க்கையில வேலைக்கே போனது கிடையாது, வீட்டுல மாடு இருக்கு அதை பாத்துக்கிட்டாரு, தண்ணிலாம் எடுத்துக்கொண்டு கொடுப்பாரு. இந்த மாதிரி ரெண்டு வீட்டுல பார்க்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா, ஏன்பா இந்த காட்டுக்குள்ள வீடு வாங்கியிருக்கு அப்படின்னு. எங்க போனாலும் ஒரு ஓட்டையை வச்சிருப்பான் சொந்தக்காரன், இவ்வளவு காட்டுக்குள்ள இருந்து வீடு வாங்கியிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி டெவலப் ஆயிடுச்சுங்க. ஸோ எவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பெரிய முடிவு எடுக்காதீங்க. அதுவும் ஸ்பெஷலா அது அந்த அந்த முதல்ல நமக்கா வாழ ஆரம்பிங்க. அவன் சொன்னா, இவன் சொன்னா, அப்படி சொன்னா, அவங்க கேவலப்படுத்திட்டான். லைஃப்ல யாராவது நம்மள இன்சல்ட் பண்ணா என்ன செய்யறது அப்படின்னா, இன்சல்ட் பண்ணிட்டு நிறைய பேர் நாசம் போனவங்க இருக்காங்க. இன்சல்ட் பண்றோம்னு சொல்ல யார் இன்சல்ட் வாங்கலாம் அவங்களும் சொல்றேன். ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன். நம்மள யாராவது ஒன்னால வீடு வாங்க முடியாது, சொந்த வீடு கிடையாது, அல்லது ஒன்றார் காரு கிடையாது, இது கிடையாது, அது கிடையாதுனால ஏதாவது இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா அவனுக்காக வாழாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் இல்லைங்க, நான் முதல்லேருந்து நிறைய வீடியோ சொல்லிட்டு இருக்கேன், நாலு பேருக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. அவன் இன்சல்ட் பண்ணி நம்மளை தெருவில் இழுத்து விட்ருவான். ஒரு வீடு கிட்டதாக இருந்தால் சரி, ஒரு கார் இல்லை, அது இல்லை, ஏதாவது இருந்தாலும் சரி, நம்மளை தெருவில் இழுத்து விடுவான். இவனுக்காக வாழாதீங்க. நமக்கு எப்படி வாழணும், எது சரி தப்போன்னு ஊரை சுற்றி நிறைய கேனையன் கோணையும் லூசு போயிடுவோம், நிறைய பேர் இருக்கானோ அவன் சொல்லுதை கேட்டு நீங்கள் ஆகாதீங்க. நான் சொல்கிற விஷயத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் மாட்டியிருக்காங்க. ரஜினிகாந்த் இருக்கட்டும், ரஜினி சார், இவங்க நம்ம கவுண்டமணியாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த காலத்தில் வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்க, நீங்கள் ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து கொடுக்கலாம் நடக்க போட்டாங்க. ஒரு கார் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு ஒரு இம்போர்ட்டட் கார் வாங்கி இம்போர்ட்டட் ஆள் வச்சு அந்த இடத்துக்கு போய் சிகரெட்டு குடிச்சிட்டு அந்த இறங்கி அந்த அதே இடத்துல போய் ஜெயிச்சு காட்டினதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஆனால் அவங்கள கடுப்பேற்றதுக்கும் அவங்களுக்காக எதுக்கு போனால் அந்த செலவு வலிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதேமாதிரி கவுண்டர்னு வந்து தினமும் ஒரு ஷூட்டிங்கு ஒரு நாளைக்கு ஒரு கார் யூஸ் பண்ணுவாரோ தனித்தனி காரில், ஏன்னா கார் இல்லாமல் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு. பணம் இருக்கும்போது அவங்க செலவழிக்காங்க, நோ ப்ராப்ளம், அவ்வளோ பணம் வருது செலவழிக்க நோ ப்ராப்ளம். ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா, கடத்தை வாங்கி வட்டிக்கு வாங்கி நம்ம செலவழிக்க தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக எவனாவது ஒருத்தன் உங்கள்கிட்ட சொந்த வீடு இல்லை, வீடு நல்ல விளையாடனா அது பாட்டு இருந்துட்டு போட, நான் நல்லா தான் இருக்கேன், என் வீடு போதும், நம்ம எப்போ சம்பாதிக்கமாக கெட்டுவோம், நமக்கு கெட்டணும்னா கெட்டுவோம். அவன் சொன்னால் அவனை ஞாபகத்தை வச்சு கெட்டாதீங்க, ஏன்னா நம்மளை இழுத்து தெருவில் விட்டுருவான். ஒழுங்காக போயிட்டு இருக்க வாழ்க்கையில் லட்ச லட்சமாக கடத்தை வாங்கி வட்டிக்கு மேலே வட்டியை கட்டி அவன் அவன் பாட்டுக்கு திரும்பும்போது நான் வீடு கட்டுப்பா சூப்பர் அப்படிமா, அவ்வளோதான், முடிஞ்சு போயிச்சுக்காது. அவனுக்கு நம்ம பாடுபடணுமா, அவனுக்கு விட்டு நம்ம சீரழியணுமா, நமக்கு என்னை கெட்டணும், நமக்கு எப்படி செய்யணும், நமக்கு எப்படி வசதி, அதே மாதிரி செய்யுங்க. நாங்கள் எங்கள் ஊருக்கெலாம் எங்கள் அப்பா காலத்தில் நம்ம ஊர்லேயே பெரிய வீடு, எங்கள் வீடு தான், கார் வீடு தான் அப்படி, எங்கள் அப்பா பாம்பேலேருந்து சம்பாரிச்சு எங்கள் ஹோட்டல் வேலை பார்த்தோம், சம்பாரிச்சு அங்கே போய் ஊரில் வீடு கட்டி ஊர்லேயே பெரிய கார் வீடு எங்கள் வீடு தான் அப்படின்னு மாதிரி கட்டியாச்சு. கடைசியில் இன்றைக்கி அந்த வீடு வந்து ஒருத்தர் கிடையாது, ஏன்னா எல்லோரும் பாம்பேல சைட்டில் வீடு சும்மா கிடக்கு. கடைசியில் அடிமாட் ரேட்டுக்கு வந்த மாதிரி விற்றாங்க அந்த வீட்டை, அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பங்களா மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படி இது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் அந்த வீட்டில் இருக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை. ஒரு நாங்கள் உங்கள் ஊரில் விசேஷம் போனாலும் சரி, நாங்கள் வெளியே ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கணும். நினச்சி பாருங்கள், சொந்த ஊரில் ஒரு வாடகை 2 நாள் 3 நாளுக்கு வாடகை எடுத்துட்டு இருக்கும்போது எவ்வளோ கொடுறமான விஷயம். எங்கள் எல்லோரும் சென்டிமெண்ட்டாக இருக்கும், என்ன சென்டிமெண்ட்டு, வரது ஒரு 2 வருஷம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 நாளைக்கு வருவோம். எங்கள் சித்தி வீடு ஏற்கனவே இருக்குது, அங்கே போய் அப்புறம் என்ன சென்டிமெண்ட் அப்படின்னு கிடையில கிடையாது. அது அந்த மாதிரி எவன் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. நிறைய பேர் வந்து கோயிலே படுத்திருப்பாங்க, ஏன்னா வீடு இருக்காது. அந்த மாதிரி கடைசியில் எங்கள் அம்மா நான் ஊரில் போயிருக்கேன், நாங்கள் சரின்னு அதுக்கு எங்கள் அம்மா ஊரில் போயிருக்கு போது பாரு, எங்கள் உலகத்திலே எங்கள் ஊர்லேயே எங்கள் வீடு தான் பெரிய வீடு அப்படின்லாம் நான் இறங்கலை. ஏதோ எல்லா வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு ஏதோ வாடகை சேல்னு வந்தாங்க, ஒரு வீடை வாங்கி எல்லோரும் கொடுத்தாச்சு. அந்த கௌரவம் பார்க்கக்கூடாது, கௌரவம் பார்த்து திருவிழா போகக்கூடாது. அதுவும் ஸ்பெஷலாக எவனாவது கேனையன் கோனையன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் பாடுபட்டு உழைச்சி பெரிய ஆளாயெல்லாம் காட்டாதீங்க. உங்களுக்கு உழைக்குன்னா லூசு பயிலுக்காக நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. எஸ், அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன், அதெல்லாம் பெரிய ஆள், ஓகே குட்.
பட் நம்மளா முன்னாடி வரணும், நம்ம வாயிலக்கணும், அதுதான் திங்கிங் இருக்குன்னு. அந்த லூசு பயிலுவா நம்ம வந்து பெரிய பெரிய கடத்தில் மாட்டி சிக்கலில் சின்ன பண்ணாமல் வாழ்க்கை செலவழிக்காதீங்க. இந்த விஷயத்தில் நிறைய பேர் மாட்டிருக்காங்க. எங்கள் தாத்தா கூட, எங்கள் தாத்தா கதை சொல்லுவாங்க. அவர் வந்து எங்கள் ஊர்லேருந்து பட்டணம் போவாங்கன்னு சொல்லலாம் இல்லையா. எங்கள் ஊர்லேருந்து 30 கிலோமீட்டர் திருநெல்வேலி. ஸோ ஏதாவது வாங்கணும் அப்படின்னா திருநெல்வேலி தான் போவாங்க. காரில் அவர் வந்து பஸ்ஸில் போகும்போது யார்கிட்ட மணி என்னன்னு கேட்டிருக்காரு. வேட்டையும் சட்டையும் போட்டிருக்க, வாட்ச் கூட கட்டலையா நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். உடனே இவர் கோவத்தில் எதுக்கோ அங்கே போயிருக்காரு சாமான் வாங்கிறதுக்கு. அந்த சாமான்லாம் விட்டுப்பிட்டு ஒரு வாட்சி, ஒரு தொப்பி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாராம். என்னென்னு கேட்டால் ஒருத்தன் என்கிட்ட வந்து, நான் டைம் கேட்டேன், உன்ட்ட ஒரு வாட்ச் கூட இல்லையான்னு சொன்னான், அதனால் நான் வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி எங்கள் தாத்தாவை நினச்சி பெருமைப்படுறதா என்ன சொல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எங்கள் தாத்தாவோட சொன்னால் அவர் 17 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவருக்கு 9 பிள்ளைகள் அவங்களுக்கு. அவர் வந்து வாழ்க்கையில் வேலைக்கே போனது கிடையாது. வீட்டில் மாடு இருக்குது, அதை பார்த்துக்கிட்டார். தண்ணிலாம் எடுத்துக்கொண்டு கொடுப்பார். இந்த மாதிரி 2-3 வேலைகள் தான். வீட்டுக்குள்ள பைப் வந்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்து கொடுக்குற வேலையே முடிஞ்சு போச்சு கதை எல்லாருக்கும். இல்லாட்டா அது ஒரு பெரிய வேலையை செய்வாங்க, கிணத்துல போய் தண்ணி எடுத்து வர்றது அந்த மாதிரி. அது மாதிரி எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை சீரழிக்காதீங்க. எவனோ சொன்னான்னு ஒரு பெரிய சேலஞ்சில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. நம்ம நிதானமாக வாழ்வோம், சூப்பராக வாழ்வோம், நமக்கு என்னென்ன வேணும் தேடி பிடிச்சி செய்வோம். ஏன்னா அவன் இன்றைக்கி, இப்போ நாங்கள் நான் அந்த வீடு வாங்கும்போது சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். எனக்கு இந்த டிராஃபிக்கு சிக்னல் பக்கத்தில் மெயின் சிட்டியில் எனக்கு வீடு பிடிக்காது. நம்ம இருக்க வீடு தான் கடைசியாக இருக்கணும், அந்த பில்டிங் தான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல இருந்தாலும் சரி இங்கே இருந்தால் அப்படி தான் வாங்கியிருக்கேன். அப்போ பால்காய்ப்புக்கு சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு வரும்போது நான் என்ன நினச்சிட்டேன் தெரியுமா, எப்போ சொல்லி சொந்த வீடெலாம் வாங்கிட்டானே, என் குடும்பத்திலே ஃப்ளாட் வாங்கிட்டு வந்தது நான் தான். அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் ஃப்ளாட்டில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இது ஓப்பனாக சேலஞ்சும் சொல்ல முடியும். யாருக்கும் முடியாதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது என் சொந்தக்காரர் யாரும் பார்த்தீங்கன்னா எழுதுங்க, யாராவது ஃப்ளாட் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி குடிசையில் இருந்துட்டு வந்து ஃப்ளாட்டில் என் தங்கச்சிக்கு மேலே வீடு வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நான் வீடு வாங்கிட்டு வீடு வரும்போது, அப்போ அந்த வீட்டிலேருந்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா, ஏன்ப்பா இந்த காட்டுக்குள்ளே வீடு வாங்கியிருக்கு அப்படின்னு. எங்கே போனாலும் ஒரு ஓட்டையை வச்சுருப்பான் சொந்தக்காரன், இவ்வளோ காட்டுக்குள்ளேருந்து வீடு வாங்கியிருக்கு அப்படின்னு. டே வீடு வாங்கியிருக்கேடா அது பெருசாக தெரியல அப்படிதான், இவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கேன், சொந்த வீடு வாங்கியிருக்காது தெரியல, இல்லை இல்லை காட்டுக்குள்ளே வீடு வாங்கியிருக்கேன். எதை எடுத்தாலும் நோண்டுவான். இப்போ நம்ம நினைப்போம், எப்போ இது இதில் எங்கள் மாமா ரொம்ப எங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கவனம் பார்த்துணும். அவங்க சொன்னாங்க, பரவாயில்லப்பா ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி பிள்ளைகள் இவ்வளோக்குள்ள வளர்ந்தீங்களே வந்து நீங்களாம் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டேங்க நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சின்ன பிள்ளை அலைஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தவங்கலாம் பெருமைப்பட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்த மாதிரி எதுக்கு இடத்துல ஓட்ட சொல்கிறது ஒரு பக்கம். சரி, இவனில் எந்த லிஸ்ட்லையும் நம்பாதீங்க, எவனையும் நம்பாதீங்க, எவனுக்காகவும் எதுவும் பெரிய விஷயம் பண்ணாதீங்க. நமக்கு இங்கே வீடு வேணும், இப்படி வீடு வேணும், இந்த இடத்துல வீடு வேணும் வாங்கியாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக இது சிமெண்ட் ரோடு போட்டு அது போட்டு பெரிய சிட்டி காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு இங்கே ஆயிரக்கணக்கான ஃப்ளாட்ஸு பில்டிங்ஸாக காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்ருக்கான் சுற்றி சுற்றி. அந்த காட்டில் இருக்கணும்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தா இங்கே வீடு வாங்க முடியாது அவனுக்கு. அந்த மாதிரி டெவலப் ஆகிடுச்சுங்க. ஸோ எவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெரிய முடிவு எடுக்காதீங்க. அதுவும் ஸ்பெஷலாக அது அந்த அந்த முதல்ல நமக்காக வாழ ஆரம்பிங்க. அவன் சொன்னான், இவன் சொன்னான், அப்படி சொன்னான், அவன் கேவலப்படுத்திட்டான், இனி இப்படிலாம் ஒரு தடவை சொன்னான், அவன் அப்படிலாம் சொன்னான் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பாவும் சரி, எங்கள் பாட்டி தத்திரி சொந்தக்காரர் சொல்லி, அவள் இப்படி சொல்லிட்டா தெரியுமா, இவன் அப்படி சொல்லிட்டா தெரியுமா, இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் அதில் அந்த நெகட்டிவ் விஷயத்திலேயே பேசி 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 பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கேயாவது சின்ன பண்ணமாகி எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற விஷயம், எல்லோரும் ஏன் இப்படி கவனிக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, இவனுக்காக ஏன் வாழ்ந்தீங்க, சொந்தக்காரன் சொக்காரன் அம்மா அப்பா அம்மா எவன் என்ன சொல்லிட்டோம், உங்களுக்கு எது சரின்னு போடுது எப்படி செய்யணும் அது மாதிரி போங்க. இந்த மாதிரி போகும்போது சிங்க மாதிரி போகலாம், யானை மாதிரி போகலாம், எவனுக்கும் வந்து பயப்பட மாட்டீங்க. இல்லாட்டா அது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது அப்படின்னா பயப்படும். ஒரு சிங்கம் நடந்து போச்சுன்னா ஐயோ அங்கேருந்து குருவி என்ன சத்தம் போடுது, கோழி என்ன சத்தம் போடுது தான் கவனிக்கும், அது அது பாட்டு நடந்து போகும். எவன் என்ன சொன்னாலும் கண்டுக்கிடாது, ஒரு சிங்கமாக இருங்க. எவன் என்ன சொன்னாலும் பண்ணாதீங்க. கோணையன் கேனைய லூசு போல சுற்றி 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 இருக்கானு, ஏதாவது இன்சல்ட் பண்ணுவானா, ஏதாவது சொல்லிடுவானு, அவன் ஒரு ஆஃப் மென்டலாக இருப்பான், அவன் வீட்டில் அந்த மாதிரி சீரழிஞ்சு போய் உட்காந்துருப்பான், அவனை ஒரு சைக்கோவை வளர்த்துருப்பாங்க, அவன் சரியான குடும்பத்தில் வளர்ந்துருக்க மாட்டான், அவன் என்னத்தனையாவது பேசுவான், அதை எடுத்துட்டு உடனே நீங்கள் சீரியஸ் ஆகிட்டு நான் உன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறான் பாரு அப்படின்லாம் நின்றாதீங்க.